விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழின் அறிவு பொக்கிஷம் தீக்கிரையாகி இன்றுடன் 37 ஆண்டுகள். மக்கள் பணத்தை மோசடி செய்வதற்கு ஆதரவளித்த ஸ்பெயின் பிரதமர் பதவி நீக்கம். 260 தேசிய பாடசாலைகளில் அதிபர்களுக்கான வெற்றிடம். இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. முல்லைத்தீவு ஐயன்குளத்தில் சட்டவிரோத மண்ணகழ்வு. இனி விரிவான செய்திகள். யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் 37 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் இன்று யாழ் பொது நூலகத்தில் நினைவு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. யாழ் பொது நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டு 37வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு யாழ் நூலக வளாகத்தில் இன்று சுடரேற்றி நினைவு கூறப்பட்டது. இந்த நிகழ்வில் யாழ் மாநகர சபை மேயர் இம்மானுவல் ஆனல்டு, வடமாகாண மகளிர் விவகார அமைச்சர் அனந்தி சசிதரன், வடமாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். உண்மையாக இந்த தீமூட்டில் ஆரம்பித்த நேரம் அதோடு வந்தபொழுதே வேம்படி சந்தையில் இருந்து போலீசார் என்னை தடுத்து நிறுத்தினார்கள், அச்சுறுத்தினார்கள், என்னுடைய காரை தாக்கினார்கள். தட்டியிருக்கிறது. எவ்வாறாயினும் ஒரு நூலகம் மீண்டும் எழுந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த துன்பியல் நேர்ந்து அந்த அரசாங்கம் அந்த காலத்து அரசாங்கம் செய்த அட்டூழியங்கள் எங்களுடைய நாங்கள் மீளப்பெற முடியாத பல ஓழச்சுவடிகள் அழிந்து போய்விட்டன. அறிவு பொக்கிஷத்தின் மீது விழுந்த அடி, அதனுடைய 37வது ஆண்டை நாங்கள் இன்று நினைவேந்திக் கொண்டிருக்கின்றோம். இதனை ஒரு ஆவண பெட்டகமாக நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய இனத்தின் மீது எவ்வாறு வகையான அழிப்புகள் மேற்கொள்ளப்பட்டது என்ற அந்த விடயத்தை எங்களுடைய சந்ததியும் இங்கு நோக்கி வருபவர்களும் அறிந்து கொள்ள முடியும். அன்றிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரை எமக்கு நடந்த இந்த விடயங்களை நடாத்தியவர்கள் யார், செய்தவர்கள் யார், பின்புலத்தில் நின்றவர்கள் யார் என்ற விடயம் இன்னும் காணப்படாமல் ஒரு நீதி கிடைக்காமல் இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு கரிநாள், கொடூரமான கலாச்சார படுகொலை அந்த நடத்தப்பட்ட இந்த நினைவு நாளை நாங்கள் நினைவேந்தலாக செய்கின்றோம். அதை கேள்விப்பட்ட அடிகளார் மனபிதா தாவீது அடிகளார் மரணப்பினால் உயிர் துறந்தார். இந்த சம்பவம் நடந்த மறுநாள் பல்கலைக்கழகத்திலே நாங்கள் அதிகாலையில் இதை கேள்விப்பட்டு நானும் என்னுடைய நண்பன் இன்றைக்கு ஒரு பேராசிரியர் ரகுமானும் நானுமாக ஒரு துவிச்சக்கர வண்டியிலே அங்கே போனதும் அங்கே பார்த்த அந்த மிக கொடூரமாக அந்த 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 புத்தக அலுமாரிகளை திறந்த பொழுது சாம்பலாகவே கொட்டின்றது. சில இடங்களில் அந்த சிறுவர் நூலக பகுதியிலே அந்த தணல் கூட அடையாமல் இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதில் இருந்து ஒன்று ரெண்டு அந்த எரிந்த துண்டுகளை ஒரு நினைவு சின்னமாக நான் அதனை வீட்டுக்கு கொண்டு போனதும் இதன் தாக்கம் நாடு தழுவிய இலங்கை தழுவு மாத்திரமில்லாமல் உலகளாவிய ரீதியில் ஒரு மிக துன்பகரமான நிகழ்வாக கருதப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த நூலகத்தில் இலங்கையிலே எந்த நூலகத்திலும் இல்லாத வசதிகள் இங்கே இருக்கின்றது. சிறுவர் பகுதி, பெரியோர் பகுதி, தினசரி பத்திரிகைகள் உள்ள சிங்களம், தமிழ், ஆங்கிலம் சகல பத்திரிகைகளும் கொண்ட ஒரு நூலகத்தை யாழ்ப்பாணத்தில் பார்க்கலாம். இந்த நூலகத்தை எரித்தது ஒரு மிகவும் துன்பகரமான நிகழ்வு. இந்த எரித்தவர்கள் ஒரு பெரிய குறைபாடு, இன்னும் கூட சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. பொது நூலகம் எரிக்கப்பட்ட அந்த சாம்பல் மேட்டை பார்த்து கதறி அழுதவர்கள் இருக்கிறார். அந்த வணக்கத்துக்குரிய ஃபாதர் இதய ஹார்ட் அட்டாக்கிலேயே இறந்து போனேன். ஏனென்றால் அந்த நூல் நிலையத்துக்கு அவ்வளவு அரும்பெரும் சொத்து இருந்தது. எங்களுடைய ஏடுகள், எங்களுடைய முன்னோர் கையெழுத்து பிரதிகள், பத்திரிகைகள், அரசியல், பொருளாதாரம், சமூகம், பண்பாடு என்ற பல்வேறு அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு கலைக்கோயிலாக, ஒரு கலைக்களஞ்சியமாக இருந்தது. அங்கே உண்மையிலே மிகப்பெரும் பேரறிஞர்கள், அந்த காலகட்டத்தில் அறிவாளிகள் எல்லாம் அந்த நூல் நிலையத்தை தான் பயன்படுத்தி மேலே வந்தார்கள். இவ்வளவு நினைக்க நெஞ்சம் உருவம் பிறர்க்கு இதை நிகழ்த்த நாளே பூசம் என்று பாரதி சொன்ன மாதிரி அதை நினைக்க இன்றும் நாங்கள் அந்த துன்பத்தை அனுபவித்தோம். இதை நினைத்து நினைத்து உள்ள முருகி உருகி அழுகின்ற கல்வியாளர்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள். தெற்காசியாவின் மாபெரும் வரலாற்று அறிவு பொக்கிஷமான யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு 37 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. அந்த நினைவுகளை மீட்டும் தொகுப்பு அடுத்து.
கம்பீரமாய் காட்சியளிக்கும் யாழ் நூலகத்தின் கருகிய புத்தகங்களின் சாம்பர் மனத்தை வாசிப்பின் மீது தீராத காதல் கொண்ட வாசகர்களால் மாத்திரமே நுகர முடியும். அறியாமை இருளகற்றும் புத்தொழிக் கீற்றை இன்று போன்றதோர் நாளின் நள்ளிரவு வேளை காரிருளில் மூழ்கடித்த கதையை மீட்ட மீட்ட சோகமே எஞ்சும். கவர்ந்து செல்லவோ சூறையாடவோ முடியாத தென்னாசியாவின் அறிவு பொக்கிஷத்தை தீது நன்கறியாத தீ தீண்டி துவம்சம் செய்த துன்பியல் அனுபவத்தை வார்த்தைகளில் வசப்படுத்துவது அத்துணை எளிதன்று. 1933 ஆண்டு அறிவரம் நிரம்பிய சான்றோரின் வாசிப்பு விதை சில காலத்தில் பெரு விருட்சமாய் அறியாமை இருள்களையும் யாழ் நூலகமாய் நிமிர்ந்து நின்றது. புராதனம் பறைசாற்றும் ஓலை சுவடிகள், 1800களில் யாழில் தகவல் தந்த செய்தியேடுகள், தொன்மை வாய்ந்த வரலாற்று ஆவணங்களை உள்ளடக்கி எம்மவரின் உணர்வுகளின் எழுத்துருவாய் வீருடன் விளங்கியது யாழ் நூலகம். இருப்பின் அடையாளத்தை அரிக்கும் கரையான்கள் பழம் பெருமையை அழிக்க தீ வடிவம் கொண்டு யாழ் நூலகத்தை பற்றின. 1981 ஆண்டு மே மாதம் 31 திகதி நள்ளிரவு வேளை தென்னாசியாவின் அறிவு களஞ்சியத்தை தீச்சுவாலைகள் விழுங்க ஆரம்பித்தன. நூலகம் மெரியூட்டப்பட்ட வேளை இரவல் வழங்கும் பகுதியில் சுமார் 57,000 நூல்களும், சிறுவர் பகுதியில் 8,995 நூல்களும், ஊசாத்துணை பகுதியில் கிடைத்ததற்கரிய 29,500 நூல்களும் இருந்தன. இவை அனைத்தும் தீயினால் சிதைக்கப்பட்ட சீரழிக்கப்பட்டன என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். நூலகம் தீக்கிரையாக்கப்பட்ட செய்தியை கேள்வியுற்ற மாத்திரத்திலேயே பரிசுத்த பேட்ரிக்ஸ் கல்லூரி ஆசிரியர் தாவீது அடிகளார் தன்னுயிர் நீத்தார். பற்றிய இப்பொருளுக்கும் தன் வடிவம் கொடுக்கும் தீ அறிவு பசிக்கு விருந்தாகும் புத்தகங்களை உண்டு தன் பசி தணித்தது. சுமார் 100,000 புத்தகங்கள் நிறம் மாறி மனம் மாறி ஒரு சிதைந்து சாம்பராயின. 37 ஆண்டுகள் உருண்டோடின. காயங்களை ஆற்றும் காலம் நூலகத்தின் உருவை இன்று மாற்றியுள்ளது. 1981 ஆண்டு ஜானி மாதம் 1st இந்நூலகம் எரிக்கப்பட்டது. அந்த தருணத்துல இந்த நூலகத்துல 97,000 புத்தகங்களும் ஊழச்சுவடிகளும் காணப்பட்டன. அவை முற்றாக எரிக்கப்பட்டு உள்ளது. 2004 ஆண்டு இந்நூலகம் திரும்பவும் புனரமைக்கப்பட்டு மீளவும் வாசகர் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டு தற்சமயம் 110,000 புத்தகங்களும் 1600 ஊழச்சுவடிகளும் மார்னிங் ஸ்டார் மற்றும் முதியதாரை போன்ற பத்திரிகைகளின் மைக்ரோஃபில்மும் இந்த நூலகத்தில் இப்ப தற்சமயம் காணப்படுகிறது. நீக்கப்படும் போது கலாநிதி ஆனந்தகுமாரசாமி அவர்களின் புத்தக சேகரிப்பு காணப்பட்டது. அது முற்றாக எரிக்கப்பட்டுள்ளது. இப்ப மலேசிய அன்பர் ஒராள் வந்து எங்களுக்கு அவர் கலாநிதி ஆனந்தகுமாரசாமி இந்த சேகரிப்புகளை அன்பளிப்பாக நூலகத்துக்கு வழங்கியுள்ளார். அந்த சேகரிப்பு வந்து நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ள வருடங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வரப்பிரசாதமாக நான் கருதுகிறேன். யாழ் பொது நூலகம் மீண்டும் கம்பீரமாக காட்சி அளிப்பதுடன் வாசகர்களின் அறிவு பசிக்கு தீனி போட்டுக் கொண்டிருக்கிறது. பொது நூலகம் மாணவர்களை பொறுத்தவரையில் ஒரு இந்த ஒரு வரப்பிரசாரமானது ஒன்று. என்னுடைய யாழ்ப்பாண குடாநாட்டின் கல்வி நடவடிக்கைகளுக்கு என்னுடைய ஒத்துழைப்பு பெரும் உறுதுணையாக இருக்கிறது. என்னுடைய புத்தகங்கள் இந்த ஒரு எங்களுக்கு ஒரு வரப்பிரசாரமாக இருக்கிறது. அறிவு கோயிலாக யாழ்ப்பாண மக்களின் கல்விக்கு திணி போட்ட இடமாக விழிந்து கொண்டிருந்த எங்களுடைய பொதுசன நூலகம், அந்த பொதுசன நூலகத்தை சிறிய வயதிலிருந்து பயன்படுத்தியவன் என்ற வகையிலே 81 ஆண்டு இந்த நூலகம் அக்னி பகவானுக்கு இரையாக்கப்பட்ட பொழுது வேதனைப்பட்டவர்களிலே அடியேனும் ஒருவன். குரும்பராய் இந்த கல்லூரியிலே ஆசிரியனாக இருந்த வேளை நான் என்னுடைய சொந்த கிராமமாகிய குப்ளாங் கிராமத்திலிருந்து பாடசாலைக்கு வருகை தந்த பொழுது காலையிலே இந்த செய்தியை கேள்விப்பட்டேன். பொதுசன நூலகம் எரிக்கப்பட்டு விட்டது. அங்கிருந்த புத்தகங்கள் அத்தனையுமே சாம்பலாகிவிட்டன. பொதுசன நூலகம் எரிக்கப்பட்ட அந்த செய்தியை கேள்விப்பட்டதும் என்னால் தொடர்ந்து இயங்க முடியவில்லை. துவிச்சக்கர வண்டியிலே வந்தனால் சைக்கிள் ஓடக்கூட முடியாத நிலை. ஒரு மாதிரி பாடசாலைக்கு வந்தேன். பாடசாலையிலே மணி அடித்தவுடன் வகுப்புக்கு போறவன் நான். ஆனால் அன்று மாத்திரம் என்னால் ஆசிரியர் அறைய விட்டு எழும்ப முடியாத ஒரு சோகமும் குடிகொண்டிருந்தது. இளைப்பாறிய பின்பும் 69 வயதிலும்
இன்றும் நான் போசன நூலகத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். காலத்திற்கு ஏற்ப அச்சில் வலம் வந்த புத்தகங்கள் இன்று கணனியில் தரவேறி இணையத்தில் இரண்டர கலந்து யாழ் நூலகத்தில் பேணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய விடுதலை இயக்கத்தின் புரட்சியாளர் பகத்சிங் தூக்கிலிடப்படும் இறுதி தருவாய் வரை அவர் வாசித்துக் கொண்டிருந்தமை வாசிப்பின் மகத்துவத்தை உலகறிய செய்துள்ளது. பழந்தமிழ் எட்டு சுவடிகளும் மூல நூல்களும் தீக்கிரையாக்கப்பட்ட துன்பியலை மறப்பதற்கு புத்தகங்களை அன்பளிப்பு செய்ய முன்வருவோம். புதைத்தாலும் முளைத்து எரித்தாலும் உயிர்க்கும் வரலாற்றை அழித்தல் அத்தனை எளிதன்று. புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விட பலம் வாய்ந்த ஆயுதங்கள் புத்தகங்களே. விளாடிமிர் லெனின். 97,000 விட கூடுதலான புத்தகங்கள் காணப்பெற்றாலும் அதற்கு அந்த எரியும் எரியும் போது உள்ள புத்தகத்தை ஈடு செய்ய இயலாது. இனி வருங்காலத்தில் முழுவதுமாகவே ஆட்டோமேஷன் செய்து இரவல் வழங்குறதுலேருந்து எல்லா இதுவும் கணினி மூலம் செய்யறதுக்கு உத்தேசித்துள்ளோம். ரந்தியவர மகாவலி உறுதி வழங்கும் நிகழ்வு இன்று முற்பகல் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் அரலங்கவில மகுல்தமன மகா வித்யாலயத்தில் இடம்பெற்றது. இந்த பாடசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட இருமாடி வகுப்பறைகள் இன்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. நாட்டின் எதிர்காலம் தீமையாக அமையாது. நாளைய நாள் நன்மை பயக்கும் நாள். தேசத்தின் எதிர்காலத்திற்கு நாளைய நாள் சிறந்த நாள். தீமையான நாள் அல்ல, நாளைய தினம் சிறந்த நாள். இளைஞர்கள் அனைவரும் மிகவும் அதிர்ஷ்டக்காரர்கள் என நான் நம்புகிறேன். இந்த அனைத்து சவால்களையும் தாய் நாட்டுக்காக வெற்றி கொள்ள முடியும் என நான் நம்புகிறேன். போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைகளில் இருந்து தாம் விலகுவதாக உயர்நீதிமன்ற நீதியரசர் முர்து பெர்னாண்டோ நேற்று அறிவித்தார். குறித்த வழக்கிலிருந்து விலகியுள்ள நான்காவது நீதிபதி இவராவார். இதற்கிணங்க குறித்த மனு மற்றொரு நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக எதிர்வரும் நவம்பர் மாதம் 27 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மேன்முறையீட்டு மனுவை மறுபரிசீலனைக்குட்படுத்திய உயர்நீதிமன்ற நீதியரசர் ஈவா வனசுந்தர மற்றும் சரத் ஆப்ரு ஆகியோர் அவர் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவை ஏற்கனவே விதித்திருந்தனர். இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்ததன் பின்னர் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஈவா வனசுந்தர இந்த வழக்கிலிருந்து விலகினார். இதன் பின்னர் பிரதம நீதியரசரால் நியமிக்கப்பட்ட நீதியரசர் குலாமில் இருந்த புவனேகு அலுவிகாரி மற்றும் பிரசன்ன ஜெயவர்தன ஆகிய நீதியரசர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக வழக்கிலிருந்து விலகினர். அதற்கமைய கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு தொடர்பான வழக்கிலிருந்து உயர்நீதிமன்றத்தின் 4 நீதியரசர்கள் விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருக்கேதீஸ்வரம் பாலாவி தீர்த்தத்தில் முதலைகள் நடமாட்டம் காணப்படுவதால் அங்கு நீராடுவதற்கு மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். மன்னார் திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் பாலாவி தீர்த்த குளத்தில் நீராடுவது வழமையாகும். எனினும் தற்போது தீர்த்த குளத்தில் முதலைகள் காணப்படுவதால் அங்கு நீராடுவதற்கு மக்கள் பயப்படுகின்றனர். மக்களை தெளிவூட்டுவதற்காக பாலாவி தீர்த்த குளத்தில் முதலைகள் காணப்படுவதாக அறிவித்தல் பதாகி ஒன்று போடப்பட்டுள்ளது. சனங்கள் நிறைய இடத்துல இந்த வார தீர்த்தமாட வர்ற சனங்கள்லாம் மிக அச்சுறுத்தல் நிலைமையில இருக்கணும். அதை உடனடியாக வெளியேற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அது சில நாட்களில் மக்களுக்கு அச்சரிக்கையாக இருக்கின்றபடியால் அதை மனவரப்பு பொறுப்பாளர் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலை பிடித்து அவற்றை அகற்றுமாறு வனராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்திற்கு கடிதம் மூலம் அவர்களுக்கு அனுப்பியிருக்கின்றோம். இதுவரை அவர்கள் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வேலைகள் அல்ல தேவையான பொருட்கள் இல்லை என்று கூறுகிறார்கள். தாங்கள் கொழும்புக்கு அறிவித்து கொழும்பிலிருந்து கடிதம் உத்தரவு வந்த பின் தாங்கள் இதில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள். திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்கு வெளிமாவட்டங்களில் இருந்தும் அதிகளவிலான மக்கள் வருகை தருவார்கள். தீர்த்த குளத்தில் முதலைகள் இருப்பதை அறியாது எவரேனும் நீராடி ஏதேனும் ஆபத்துக்கள் ஏற்படக்கூடும் அல்லவா? எனவே ஏதேனும் உயிராபத்துக்கள் ஏற்படுவதற்கு முன்னர் பாலாவி தீர்த்த குளத்தில் உள்ள முதலைகளை பிடிக்க வேண்டியது அவசியமாகும். முல்லைத்தீவு ஐயன்குளம் காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக மண் அகழப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
அனுமதி பெற்ற பகுதிகளில் மாத்திரமே மண் அகழப்பட வேண்டும் என்பது இலங்கையில் நடைமுறையில் உள்ள சட்டமாகும். எனினும் பல்வேறு பகுதிகளில் இந்த சட்டம் மீறப்பட்டு சட்டவிரோதமாக மண் அகழப்படும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பில் நியூஸ் பஸ்ட் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வருகின்றது. முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அயன்குளம் பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக மண் அகழும் நடவடிக்கைகள் கடந்த பல மாதங்களாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல் பதிவாகியுள்ளது. அய்யன்குளம் கொக்காவில் வீதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் இந்த சட்டவிரோத செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. இதுவரையில் சுமார் 30 ஏக்கர் காட்டுப்பகுதி அழிக்கப்பட்டுள்ளதுடன் பெருமதி வாய்ந்த பழமையான மரங்களும் அழிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மண் வியாபாரிகளே இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். வெளிமாவட்டத்தை சேர்ந்த ஆட்களுக்கு மணல் சாட்டை கொடுக்கறதால எங்களிடத்துல இருக்கிற கனிய வளங்கள் வெளிமாவட்டம் சுரண்டி செல்லப்படுது. அனுமதிக்கப்பட்ட இடம் எதிர காட்டுல மணலை ஏத்தி கொண்டிருக்கிறாங்க. மரங்கள் அழிஞ்சு மண் ஏத்துறாங்க. அதால பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் 25-30 வயசுக்கு மேற்பட்ட மரங்கள் எல்லாம் விழுந்து விழுந்து மண் ஏத்தி கிடக்கு. பாதையை வந்து மண் ஏத்துறோம்னு சொல்லி எங்க பாதைகள் இந்த வனங்களை தான் அழிச்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இப்படியே 2-3 தடவை பெரிய அதிகாரிகள்கிட்ட எல்லாரையும் முறப்பட்டா அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களோட வேலையில பாருங்க அப்படியே புரஸ்காரர் அப்படி என்று சொல்லி அவங்ககிட்ட சொன்னாலும் இவையெல்லாம் லஞ்சம் பண்ற டீமா தான் இருக்கு. ஒரு தனமும் எங்களுக்கு செய்து தர மாதிரி இல்ல. இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்படாமல் இருப்பதற்காக மக்களுக்கு பணம் வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. ஏழை மக்களுக்கு லஞ்சங்களை கொடுத்துவியல் உள்வாங்கி தான் இப்ப இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏழைகளின் வாயலை அடைத்து கொண்டு அவர்கள் கதைக்க மாட்டாக இருக்கின்றார்கள். எங்கிட்ட வளங்கள் எவ்வளவு குறைஞ்சு கொண்டு போகின்றது. ஆனால் எங்கிட்ட வளங்கள் நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறோம். ஆனால் இவர்கள் காடுகளை தோண்டி அதுகளை இதுகளை செய்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு மலைகள் இல்லை, தண்ணி இல்லை, இப்போ வறுமையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜனாதிபதி அவர்களுக்கு அறிவித்து ஏதோ ஒரு முடிவுண்டை நாங்கள் நேரடியாக சந்தித்து ஒரு முடிவுகளை திடமாக எடுப்போம். அய்யன்குளம் காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக மண் அகழப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடைய சிலர் நேற்று வன இலாக்கா திணைக்கள அதிகாரிகளினால் பிடிக்கப்பட்டதாக முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் குறிப்பிட்டார். சட்டவிரோத மண் அகழ்வில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்கு தொடர்ந்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். இலங்கையில் காணப்படும் 353 தேசிய பாடசாலைகளில் 260 பாடசாலைகளில் அதிபர் வெற்றிடம் காணப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்துகின்றது. எங்களுக்கு தெரியும், தற்போது இலங்கையில் தேசிய பாடசாலை 353 இருக்குது. இந்த தேசிய பாடசாலை 353 260 பாடசாலைகளில் அதிபர் வெற்றிடம் இன்றும் இருக்குது. இந்த பாடசாலைகளுக்கு இதுவரைக்கும் முறையாக அதிபர் வெற்றிடங்களில் நிரப்பே இல்லை. இப்போ இது வந்து பல வருஷமாக இருக்குது. கல்வி அமைச்சு இது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் எடுத்து இல்லை. ராயல் கல்லூரி எடுத்தால் ராயல் கல்லூரி ஆனந்த நாலந்த அடுத்தது வந்து மாம்பலப்பேட்டை ஹிந்து காலேஜ் இது எல்லாம் எடுத்தால் அப்படித்தான் எல்லாம் இருக்கிறது. கடமை நிறைவேற்றும் அதிபர் மாறுதான் முறையாக அதிபர்கள் போட்டில்லை. இப்போ அதனால நாங்கள் சொல்கிறோம் உடனடியாக இந்த அதிபர் நியமனம் வழங்க சொல்லி நாங்கள் காண்றோம். கல்வி அமைச்சு எந்த நேரம் இது சம்பந்தமாக சொல்றதுக்கு அறிக்கைகள் விடுறது நாங்கள் முறையாக தெரிவு செஞ்சு அதிபர்களை போட போறோம். ஆனாலும் ஒரு நாளும் போடுறது இல்லை. என்ன காரணம்? அவங்களுக்கு தேவையான அதிபர்களை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. 353 தேசிய பாடசாலைகள் இருக்கின்றன. அதாவது ப்ராப்பர் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. பிரின்சிபல் குற்றச்சாட்டு அது எல்லா இடத்துலயும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. சில இடங்கள்ல எஸ்எல்இஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, சில இடங்கள்ல கிரேட் 1 பிரின்சிபல் இருக்கிறாங்க. அதுக்காக பாடசாலைகளுக்கு அதாவது தேசிய பாடசாலைகளுக்கும் விண்ணப்பங்களும் இப்பொழுது கோரப்பட்டு வருகின்றன. இந்த விண்ணப்பங்கள் வந்த பிறகு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண பிறகு அந்தந்த தகுதியான இடங்களுக்கு தகுதியான ஆசிரியர்கள் அதிபர்கள் நியமிக்கப்படும். இன்றைய நாட்களில் சில தொழிற்சங்கங்கள் தேசிய பாடசாலைகளில் அதிபர் வெற்றிடம் காணப்படுவதாக தெரிவிக்கின்றன. 200 அதிபர்கள் உள்ளனர். தகுதிக்கு அமைய சிறிய பாடசாலைகளையேனும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றிருந்தால் வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டு அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அந்த பாடசாலைகளுக்கு அதிபர்களை நியமிக்க முடியும். அதுதான் சிறந்த முறை. எட்டியாந்தோட்டையிலிருந்து மேகஸ்தென ஊடாக திறனியகலிக்கு செல்லும் வீதியை புனரமைப்பதற்கு 2 தடவைகள் அடிக்கல் நாட்டிய போதிலும் இன்னும் வீதி புனரமைக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எட்டியாந்தோட்டையில் இருந்து மேகஸ்தென்ன ஊடாக திறனியகலைக்கு செல்லும் 20 கிலோமீட்டரில் சுமார் 15 கிலோமீட்டர் நீளமான வீதி
குன்றும் குழியுமாக காட்சியளிக்கிறது. யாட்டியாந்தோட்டையில் இருந்து உடப்பாத்த சந்தி வரை வீதி இவ்வாறு காட்சியளிக்கிறது. சுமார் 20 வருடங்களாக வீதி புனரமைக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நல்லாட்சி அரசாங்கத்தின் 100 நாட்கள் திட்டத்தில் 2016 ஜனவரி 7 இந்த வீதியை புனரமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. சந்தைக்கு மட்டும் வந்து சந்தை சந்தைன்னு கேட்கறாங்க, நாங்களும் ஏமாந்து போய் குடுத்துப்பிட்டு ரோட்டு காட்டில் நடக்க இல்லை, எங்களுக்கு போக இல்லை, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட வாங்கணும் இல்லை, காற்று மழையில் நாங்கள் நலைஞ்சி சாகுறோம். நாங்கள் போடுங்க ரோட்டை செஞ்சு தாரேன், உங்களுக்கு நடக்க ஏழுவோம், பஸ் வரும், கார் வருங்கிறாங்க, ஒன்றுமே வரல. குளும்ஸ் தமிழ் வித்தியாலயம், சப்பமல் கந்த தமிழ் வித்தியாலயம் மற்றும் யாட்டியாந்தோட்டையில் உள்ள ஏனைய பாடசாலைகளுக்கும் மாணவர்கள் இந்த வீதியூடாகவே பயணிக்க வேண்டும். பாடசாலை இயங்குவதற்கு பஸ் போக்குவரத்து இல்லாதனால சரியான சிரமமாக இருக்குது. மழைக்காலங்களில் 2 பக்கம் பாதையில் 2 புறங்களும் தண்ணி காணுகள் இருக்குது, தண்ணி நிறைஞ்சி போகுது. அதனால் பிள்ளைங்க பாடசாலைக்கு வர்றது மிகவும் குறைவாக இருக்குது. இப்போ நாங்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டு நடந்து தான் போகிறோம். வைத்தியசாலைக்கெல்லாம் போகிறாங்க 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து தான் போகிறாங்க. நான் சப்பானகந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். எங்களுக்கு ரோட்டு 3 வருஷம் ஆகிடுச்சு. இந்த ரோட்டில் வந்து அடிக்கல் நாட்டினாங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து யாரும் பார்க்கல. ஸ்கூலுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நடந்து போயிட்டு வரும்போது பேகெல்லாம் தூக்கிக்கிட்டு போகிறோம், நடந்து வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது. அடிக்கல் நாட்டி மக்களை ஏமாற்றாமல் மக்களுக்கான சேவைகளை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பல்லவா? மக்கள் குரல் தொகுப்பு அடுத்து. மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட கழுவாஞ்சிக்குடி பிரதான வீதியில் கட்டாக்காளி நாய்களின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. சந்தைக்கு செல்லும் பொதுமக்கள், வைத்தியசாலைக்கு செல்லும் நோயாளிகள் வீதியில் பயணிக்கும்போது பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். வாகனங்கள் முன்பாக நாய்கள் குறுக்கிடுவதால் ஏற்படும் வீதி விபத்துகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இப்போ வந்து இந்த நாய்களெல்லாம் விபத்துக்கு கூட நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஏரியாவிலையும் பார்த்தா கூட, இந்த ரோட்லையும் பார்த்தா கூட, எங்கட கணக்கு முன்னுக்கு நிறைய நாய்கள், வாகனம் கொண்டு போட வழி இல்லை, வாகனத்துக்கு இல்லை, நிறைய நாய்கள் ரோட்டில் நடமாடி கொண்டு இருக்குது. இந்த சில இடங்கள் அறிவிச்சு நடவடிக்கை இருக்கு, எடுக்கல. இதனால ஒரு மாதத்துக்கு 5-6 இல்லாமல் நிறைய குடிக்கொண்டு வருது. இந்த விடயம் தொடர்பில் தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும், சபையின் அங்கீகாரத்துடன் விரைவில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படும் என மண்முனை தென்னிறுவில் பற்று பிரதேச செயலாளர் ஞானா யோகநாதன் நியூஸ் பெஸ்டுக்கு தெரிவித்தார். 2004 சுனாமியினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி கண்டாவளி பகுதி மக்களுக்காக கல்லாறு பகுதியில் 228 குடும்பங்களுக்கு வீதிகள் நிர்மாணித்து கொடுக்கப்பட்டன. எனினும் குடிநீர் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகள் அற்ற நிலையிலும், போக்குவரத்து வசதிகள் அற்ற நிலையிலும் கிராமத்தில் வசித்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த பகுதியிலிருந்து மக்கள் வீடுகளை கைவிட்டு வேறு இடங்களுக்கு செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கல்லாறு கிராமத்தில் பல வீடுகள் கைவிடப்பட்டு பாலடைந்த நிலையில் தற்போது இவ்வாறு காட்சியளிக்கின்றன. இந்த வீடு ஒழுங்கா பூசி தர இல்ல, ஒன்றும் தர இல்ல, எல்லாம் அறக்குறையில வாங்கிட்டு எல்லாரும் எங்களை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. கிராமத்துல நிறைய வீடுகள்ல ஆக்கள் இல்லாம இருக்கிறாங்க. இந்த வீடுகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட இளவாலை சந்தியிலிருந்து கொத்துமான்துறை வரையாக 4 கிலோமீட்டர் வீதி மிக நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் காணப்படுகின்றது. சுமார் 40 வருட காலமாக இந்த வீதி இவ்வாறான நிலையில் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இளவாலை, மாரிசன்கூடல், மாதக்கல் கிழக்கு போன்ற கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நாள்தோறும் இந்த வீதியை பயன்படுத்தி வருகின்றனர். மழைக்காலங்களில் யாழ் இளவாலை ஹென்றி அரசு நிற்பாடசாலை, யாழ் இளவாலை கன்னியர் மடம் மற்றும் யாழ் மாரிசன்குளம் ரோமன் கத்தோலிக்க பாடசாலைகள் ஆகியவற்றிற்கு செல்லும் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கொசுமன்துறையில் உள்ள சுமார் 200 கடற்றொழிலாளர்கள் இந்த வீதியை நாள்தோறும் பயன்படுத்தி வருகின்ற நிலையில் தெருவிளக்கு எரியவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.